அல்லுது ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாய்ஸ் கமிங். நல்லா கேட்டுக்கங்க, இன்னைக்கு திருடன் புலிச்சு விளையாட்டு சும்மா ஜகஜோதியா இருக்கும். அண்ணன் போற போக்குல எந்த கடைக்கில புகுருவேன்னு எனக்கே தெரியாது. அண்ட் தி ஸ்பாட்ல டிசைட் பண்ணுவேன், பிக்கப் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே. இப்ப மாட்டுக்கு தொப்பிய மாட்டிட்டோம், பிடிங்க லத்திய புடிச்சிட்டோம், யூஸ் பண்ணுங்க புத்திய. ஷாட் தி கேம். அடடா ஐயோ, அடடா அடி அடி என்ன தப்பு பண்ணிச்சு பைய இவ்வளவு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? திருட்டு பையன் சார், அதான் அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். ஓ, திருட்டு பையனா? இவனை எல்லாம் இப்படியா சார் நடக்க விட்டு அடிக்கிறது? கொதிக்கிற தார் ரோட்ல உருட்டி எடுத்து வாயில லத்திய கொடுத்து சும்மா குத்து குத்துன்னு குத்துக்க சார். காந்தவல்லி நகை மாளிகை சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கல்ல புருஷன். ஐயா, நான் எல்லாத்தையும் இவர்ட்ட தாயா கொடுத்தேன். இவர்ட்டயா கொடுத்த? இவர்கிட்ட கொடுத்த? இவர்ட்ட தாங்க கொடுத்தேன். டேய், என்கிட்ட என்னடா கொடுத்த? நான் திருடிட்டு வந்த 10 பவுன் நகையை உன்கிட்ட தானயா கொடுத்தேன். 10 பவுன் நகை கொடுத்தியா? என்கிட்ட எப்படா 10 பவுன் நகை கொடுத்த? ஐயோ, வாங்கன 20 பவுன் இல்லங்கறான் ஐயா. டேய், 10 பவுனே நான் வாங்கலங்கற, 20 பவுன்ங்கற. ஐயா, எல்லா திருட்டு போயிட்டு நகை வாங்குறதால என்கிட்ட வாங்கின நகையை மறந்துட்டான் போல இருக்கியா? ஐயா, நான் என்னென்ன நகை கொடுத்தீங்கிற பூரா கடைக்கில வந்து காட்டுறியா? என்ன கடைக்கில கூட்டி போகையா? அடிக்காதீங்க, நான் உள்ள வந்து கலவா. என்ன சார், ஒரு திருட்டு பையன் பேச்சு காட்டு உள்ள வர்றீங்க? குறுக்கல பேசாத, நீ காட்டுற. காட்டுறீங்கயா? காட்டு வாயாக்கிட்டு சார். இந்த சின்ன ஒட்டியான சார், அப்புறம் இந்த பெரிய ஒட்டியான சார், அப்புறம் இந்த வளையல் பூரா சார், அப்புறம் இது சார் மறைக்காதயா, அதுக்கப்புறம் இந்த காசு மாலை சார், அப்புறம் இந்த கல்லு வச்ச நெக்லஸ் சார், அப்புறம் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்க நகை பூரா. நீ சொன்னதெல்லாம் சேர்த்தா 100 பவுனுக்கு மேல இருக்கு. பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? அவன் வாயால சொல்லிட்டா பாத்தீங்களா? என்கிட்ட 20 பவுனுக்கு காசை கொடுத்துட்டு 100 பவுனுக்கு மேல வாங்கி உள்ள வச்சிருக்கான் சார். நானே திருடேன், என்கிட்டயே திருடானா இவன் எப்படி படுத்துறேன்? பல திருடேன் சொல்றீங்களா? எடுத்து வையா. முதலாளி, போலீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட வாங்கின திருட்டு நகையை உங்ககிட்ட திருப்பி கொடுத்து தொலைங்க. இதுக்காக நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். திருட்டு நகையை வாங்கி வியாபாரம் பண்றலாமா? வேலை சேர பண்ண போட்டு அடிக்கிறியா? வாங்குவியா? போலீஸ் ஒண்ணி அடிக்கிறதுக்குள்ள நான் காட்டு நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம். இது வாங்கின நகையை இல்லையேன்னு சொல்லி அல்லாம அடி வாங்கிச்சாரு முதலாளி. திருடுறேன் நகை. ஏன் சார் நகையை தன்னைக்கு என்ன நடு ரோட்ல போட்டு அடிச்சுக்கல? ஏன்ட திருட்டு வாங்கினதுக்கு இந்த வாயில லத்தி விட்டு குடுங்க சார். கேட்டு இவன் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல படிப்போம். என் மேல எஃப்ஐஆரா? எஃப்ஐஆர் வேணாம்னா காசு கொடுத்து சரி பண்ணி தொலை. ஆசா, அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டேன் முதலாளி. இன்னும் மிச்சருக்கு நகையெல்லாம் கைய கட்ட போறான். போய் காரணம் சார், இன்ஸ்பெக்டர் தேட போறாரு. நகையாளி கொடுத்தா அடிச்சா சொல்லுங்கயா, அப்புறம் திரும்ப அடிக்கிறீங்க. சீக்கிரம் காரணம் இருக்கு. அந்த கலவாணி பண்ண யாருன்னு எனக்கு தெரியல. நகையை படத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா. ஐயா ஐயா, பேங்க் பக்கம் வந்துருங்க. நகைக்காக கழுத்துல நடக்கிறது அக்கிறது, தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகை கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட்பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. எலி சார், நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங் இருக்க சார். ஏ முட்டை, அண்ணன் டில் மேனியா. டேய், இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. மீ கூட்டத்தில் தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஓட்டம் எடுத்துடாதீங்க, நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கலாம். புரியுத? எலி சார், நீங்க நடக்கிற அழக பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி. எம்டி இல்ல, எம்டி. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன், உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ₹3,00,000 பண்டல் கட்டி தரவும், இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல. அப்புறம் பக்கத்தில் டிஸ்கஸ் அது படித்ததை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனால் பூரா தப்பு தப்பாக எழுதியிருக்கீங்க. தப்பு தப்பாவா? என்னான்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதியிருக்கீங்க, பேங்க்குக்கு பேக்குன்னு எழுதியிருக்கீங்க. ஐயா, கொள்ளையடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளையடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதியிருக்கீங்க. வெள்ளையடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதியிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்தில் மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே மல்லிகா, அவங்க தான் ரியல் ஆண்டி. ₹3,00,000 பண்டல் கட்டி தரவுன்றதுக்கு பதிலாக சுண்டல் கட்டி தரவும்னு எழுதியிருக்கீங்க. சுண்டலா? சுண்டலுக்கு நாங்கள் எங்கேயா போவோம்? நாங்கள் என்ன சுண்டல் வியாபாரமாக பண்ணிகிட்ருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதியிருக்கீங்க. யோ, எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கிய தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம் யா. ஆனால் ரியலாக ஒரிஜினல் துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கேன். பார்க்குறியா? பாரு, எட்டி பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்கள் எழுத்து மூலியமாக லீகலாக தானே வந்திருக்கீங்க, லீகலாக தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பு தப்பாக எழுத்து வந்தால் எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க, போங்க. துப்பாக்கி வச்சுட்டு அவ்வளோ டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதி ஆகாமல் எனக்கு நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, கேட்டு பாரு. இவங்கிட்ட உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பார்க்குறியா? பார்க்குறியாடா? உங்கள் துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனால் எழுத்துல கோட்டை விட்டீங்களே. அதான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேஜ் தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையிலும் 4 வரையும் தப்பு இல்லாமல் இருக்குல்ல? அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. நான் சாங்ஷன் பண்றேன். இந்த பாரு, இந்த பாரு, என்ன பாரு, நல்லா பாரு. நேராக நேராக என் கண்ணு இருந்து செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்களாம் வேலை பார்க்குது. ஒரு மனுஷனை வந்து குதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறத வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்க போலாம். எலிசா, வாங்க சார், போலாம். நில்லு. இந்த சிலிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க, சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே, எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டாக எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்தில் இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க்கு இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்கள் நல்ல மனசுக்காக சொல்கிறேன், இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணிங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆஃப் லக், சீக்கிரம் வந்துடுங்க. இவன் நம்மளை புது ஆங்கிலில் டீல் பண்ணுறானே. டேய், இவனை நம்பி இந்த ஒரு பேங்க் மட்டும் இல்லடா, இவனை நம்பி எத்தனை பேங்கை கொடுத்தாலும் சரி, சர்வதேச தீவிரவாதிகள் வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான். எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பான்னு தெரியாம நான் கொள்ளையடிக்க வந்துட்டேன்.